அட்டவையாக பார்த்து தான் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கடைசியாக எங்களுக்கு முதல் கணக்கு பேர் வேறு சிட்டியிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த அவையில் பார்த்து தான். ஆனால் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. உங்களோட சிட்டி என்ன? லாசன் சிட்டி. அது வேறு மொழி, மற்ற சிட்டிகள் மாதிரி இல்லை. அடிக்கடி பேர்னு போறோம் இல்ல, அப்ப அங்க நடக்கிற ஒன்றும் தெரியாது. அங்க ஆக்கள் படம் அடிக்கினா பாட்டு பாடினாம் அப்படி இப்படி என்று தெரிஞ்சது. நாங்கள் மட்டும் இல்ல, ஸ்விஸ்லேயே ஜெர்மன் எடுக்கிறது, வேற நாட்டுல எல்லாம் அப்படியே சிலாக்கல் படத்தில் சிலாக்கல் சாங்ஸ் பண்ணி எல்லாரும் அவையோட டேலண்ட்டை காட்டி ஆக்களுக்கு காட்டினா அவை யாரு இந்த சொல்ல பாருங்க. நம்ம அதுக்கு பின்னால் ஒரு மெசேஜ் ஒன்று இருக்க ஒரு நேரம், அப்போ அதை பார்த்து தான் எல்லோரும் சரியாகவே. முக்கிய காரணம் வேண்டா, இதுவும் இன்னொரு காரணம் வேண்டா, இப்போ வந்து நாங்கள் கூட பார்க்குறோம் வந்து இந்தியன் ப்ரொடக்ஷன். ஸோ இந்தியன் அவங்கள் வந்து தயாரிக்கிறது அவங்களுக்கு செய்கிறதான் நாங்கள் யூஸ் பண்ணோம். இவங்க இவ்வளோ செய்கிறாங்க, ஏன் நாங்கள் செய்யலாத? எங்களுக்கு திறமை இல்லையா? இவ்வளோ திறமை இல்லையா? ஸோ நாங்களும் எங்கள்கிட்ட வெளிநாட்டு புலம்பெயர் மக்கள் இப்போ வர புது ஜெனரேஷனில் வந்து அவங்க செய்கிற போட இங்கே நாங்கள் செய்கிறோம். ஒரு நியூ இண்டஸ்ட்ரியே நாங்கள் உருவாக்கலாம் இப்போ வர ஜெனரேஷனோட. ஸோ எனக்குண்டா அந்த ஃபீல் அவங்கள பார்த்துட்டு, ஸோ நாம் நம்மளோட பொடியங்களோட ஏன் அதே மாதிரி செய்யலான்னு தான் ஒரு நோக்கத்தோடு தான் இப்போ நடைமுறைகளில் எடுத்து வந்துருக்குறோம். உங்களை மாதிரியான எக்ஸாம்பிள்கள் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் இந்த நிறைய சொல்லுங்கள். வீடியோ ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு திரைப்படம் நீங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் உங்களோட சொந்த காசை தான் போடுறீங்க, உங்களோட சொந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் அதில் போடுறீங்க, எல்லாம் உங்களோட சொந்த முயற்சியில் எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு மற்றவங்கள்டிருந்து நல்ல வரவேற்பு கிடைக்கணும், எல்லாரும் அதை பார்த்து பாராட்டணும், உங்களை வந்து ஊக்கப்படுத்தணும். அதை விட தூரம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது உடனே கிடைக்கும் என்று சொல்லிடாது. ஸோ முதல் வந்து முதல் வர்ற எக்கோவல் வந்து முதல் வந்து ஏன் இப்படி எடுக்கிற, இதே என்ன உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா இப்படி வீடியோ, அது முக்கியமாக கேட்பாங்க. இதால் என்ன காசு உடைக்க, இதால் என்ன காசு உடைக்க போகிற, முதல் உண்ட படிப்பில் அந்த கவனம் எல்லாம் செலுத்து, அதுக்கப்புறம் இந்த வீடியோ எதுவும் அவங்களுக்கு இதெல்லாம் பெருசாக இதில் இந்த படியால் முன்னேறாது. ஸோ நான் படித்து அந்த சில தமிழாக்களுக்கு வந்து இன்னும் அந்த ஸ்விஸை பொறுத்த வரைக்கும் கன வழிகள் இருக்குது, முன்னேற்றத்துக்கு கன வழிகள் இருக்குது. அது அந்த ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது தமிழாக்களுக்கு என்னென்னா, ஏல் அப்படி படித்து யூனிவர்சிட்டி போய் அப்படித்தான் முன்னேறலாம் லைஃப்பில். நான் ஸ்விஸ்ஸன் பொறுத்த வரைக்கும் தான் சொல்கிறேன், ஸ்விஸ்ஸன் பொறுத்த வரைக்கும் கன வழிகள் இருக்குது. ஒரு முன்னேற்றம் ஒரு இருக்கிற சொசைட்டிக்கும் எந்த ஜாப்பில் இப்போ சொல்கிறேன்னா, எந்த ஜாப்லேயே இருந்தாலும் ஒரு முன்னேற்றம் வந்து நல்ல கரியர் ஒன்று கிடைக்க முடியும். பல வழி இருக்கு, ஒரு விஷயத்தை தொடர்றதுக்கு ஒரே வழியால போறது இல்ல, பல வழியால கூடி போக முடியும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? மற்றவங்க சப்போர்ட்டும் தேவை, எல்லாம் தனியா செய்யலாம்னு சொல்லலாம், முயற்சி எடுக்கலாம், ஆனா மற்றவங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் முக்கியமா சப்போர்ட் ரெண்டு வரைக்கும் உங்களை மாதிரியான இளம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கிட்ட சப்போர்ட் தான் நட்பின் மூச்சு படம் ஆரம்பமாக எடுக்க தொடங்கினோம் சம்மர் ஹாலிடேஸ்ல, நாங்கள் எடுக்க தொடங்கினோம். ஸோ எடுத்து ஒரு கூட எடுத்து ஒரு கன சீன்கள் வந்து எடுத்துருக்குறோம். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து நாம் இவ்வளோ பேரண்ட்ஸ் அவங்க வந்து இவ்வளோ ஒத்துழைக்கிறோமேட்டோ டெஸ்ட்டுக்கும் நான் ஒரு ட்ரெய்லர் மாதிரி செஞ்சுருக்கோம். ட்ரெய்லர் மாதிரி ஒரு படத்துக்கு முதல் தியேட்டரில் வந்து ஒரு படத்துக்கு முதல் நாங்கள் போட்டோம் அவங்கள்ட ட்ரெய்லர், அது என்ன வரவேற்பு இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தோம் தமிழாக்கல ஒரு நெகட்டிவான எதிர்பார்ப்புலாம் வருமென்ட்டு. ஸோ தியேட்டர்லேருந்து வெளியே வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் அப்படியா செய்யுங்க நல்லா இருக்குது, இன்னும் என்கரேஜ் பண்ணினவாங்க. ஸோ நாங்களுக்கு சில நாங்கள் இளைஞர்கள் கூட நினைப்போம் எல்லோரும் வந்து எல்லா பேரண்ட்ஸோடும் வந்து இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேமென்ட்டு. அப்போ தான் விளங்கினது
யா சில பேரண்ட்ஸும் இது இப்படி அந்த இதுவாளுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஸோ அது இன்னும் மக்களோட மோட்டிவேஷனாக கூட்டின மாதிரி இருக்கு. ஆனால் அது இந்த வழியால் வந்து பணம் சம்பாதிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஸோ சொல்லுவீங்க? இப்போதைக்கு அது காசு காசு வர காசு காண்டி இதெல்லாம் செய்யறதில்ல, ஜஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அப்படி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபேமஸாக வரையாஸ் அப்படியும் சில பேர் வந்து அதான் குறிக்கோளை வச்சிருப்பேன், அது அந்த வயசுல வர அது இயல்பான இது. அதுக்கு அதே வச்சு படம் எடுக்கணும் இருக்கக்கூடாது, படம் எடுக்கலாம் என்ஜாய் பண்ணணும் உழைக்கிறாது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் டீம் ஒரு டீம் ஒர்க், ஸோ மேலமெல்லாம் யோசிச்சு வந்துருப்போம். ஸோ என்னென்ன செஞ்சால் காசு சம்பாதிக்கலாம்ன்ற சும்மா பொழுதுபோக்க இப்போதைக்கு அப்படித்தான் இருக்குது. ஸோ அந்த பொழுதுபோக்கே வருமானம் பண்ணி ஆக்கலான்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் ஸ்பான்சர் அப்படி இதால் எடுத்து வேற வந்து சில பாட்டு குரூப்பில் இணைஞ்சு, ஸோ ஏன் வந்து நம்மளோட ஒரு ஒரு படம் ஓன் ப்ரொடக்ஷன் வந்து கணப்பேரோடு சேர்ந்து நான் தனியாக சேர்ந்து ஒன்றும் செய்யலாம் கஷ்டம். இப்போ வந்து நான் சொல்லிடுறேன், இப்போ அங்கே நாங்கள் ஒரு படம் செஞ்சுட்டு இந்தியன் ட்ரீட்ஸ் அளவுக்கு அந்த அப்படி விலையால் கொடுத்து இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இப்போ வந்து பெரு எனக்கு சில கான்டாக்ட் இருக்கிறாங்க, இந்த படம் ஒரே இன்ட்ரெஸ்டில் பாரிஸில் லண்டனில் ஸ்விஸில் கனடாவில், ஸோ அவங்கள வச்சு நாமளே செல்ஃபாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி லோ பட்ஜெட்டாக கொடுத்து அதை அதில் வந்து மெல்ல மெல்லமாக அப்படி சம்பாதிக்க தொடங்கி அது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு கற்பனை இப்போதைக்கு. அதாவது எந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து நேராக தான் சிந்திக்கணும், இது நடக்குது யோசிக்கணும், நடக்காது நினைச்சு கொண்டே எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கினா அது வெற்றி அளிக்காது என்று சொல்றீங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அப்படி பார்க்கறது இல்லை தானே, அவங்க யோசிக்கிறது முதல்ல படியுங்க, முதல்ல டிகிரி எடுங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் ஹாபியாக செய்யுங்கன்னு தான் சொல்றாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்களா? அவங்க சொல்றதும் சரிதான், அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்ல ஏதாவது இருக்கணும்ன்றதுக்கு. ஸோ எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது வந்து நீ வந்து இந்த படிப்பில் முதல் இந்த படிப்பு அந்த வேலை அதால் கவனமாக செலுத்து, அதுக்கப்புறம் இந்த படிப்பு அந்த சர்டிஃபிகேட் அந்த இதை எடுத்த பிறகு அந்த வேலை சம்மந்தப்பட்ட அதை எடுத்த பிறகு நீ உண்ட இஷ்டம், நீ வந்து இந்த சினிமாவில் ஃபுல்லாக ஈடுபடவங்க மாட்டா, நீ அதில் ஃபுல்லாக ஈடுபடு. ஆனால் ஒரு ஒரு ஏதாவது வச்சுருக்கோம் ஒரு பேப்பர், அது இப்போ வந்து அதில் வந்து போய் இப்போ ஒரு வருஷம் அதுக்குள்ளேயே நான் இணைஞ்சு அதுக்குள்ளேயே நான் வேலை செய்யணுமென்று இருந்தால் இருந்து அதில் தோல்வி அடைந்தால் ஏதாவது இருக்கணும். நாளைக்கு உங்களை நீங்களே பார்த்துக்கொள்ளிடலாம், அது ஒரு நிலைமை வந்துடும். அது இல்லாமல் இப்போ ஸ்விஸ்ல ஒன்றும் செய்யலாது.